ஹலோ, நீங்க இல்ல, நீ வா. பேர் என்ன? எதை கேக்குற? அழகான பொண்ணுங்களை பார்த்தா பேரை கேக்குறது என் ஹாபி. புரியலையா? ராகிங். நீ எந்த யார் ஸ்டூடெண்ட்? என்ன நீ கேள்வி கேட்டுட்டே இருக்க? பயப்படாத. சார் பேர் என்ன? சாரி, ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஃபர்ஸ்ட் இயர்னு. சாரி. என் கிளாஸ்க்கு லேட்டா வந்தா அலோ பண்ண மாட்டேன். மே கமின் சார். ஃபர்ஸ்ட் டேவா லேட்டா? பேர் என்ன? அசோக். கமின். ஃபர்ஸ்ட் டேனால அலோ பண்றேன். இனிமே லேட்டா வந்தா என் கிளாஸ்க்கு நீ வர வேண்டாம். சாரி சார். என்ன ட்ரெஸ் இது? கேஷுவல்ஸ் ஜீன்ஸ் போட்டு கிளாஸ்க்கு வரக்கூடாது தெரியாதா? ரியலி சாரி சார், அவசரத்துல மறந்துட்டேன். கோ. சார், நான் கிளாஸ் மாதிரி வந்துட்டேனா? இது ஃபர்ஸ்ட் இயர் இல்லையா? ஃபர்ஸ்ட் இயர் தான். அப்போ நீங்க கிளாஸ் மாதிரி வந்துட்டீங்களா? உங்களை பார்த்தோன்னே சீனியர்னு நினைச்சேன். அதான் பிஎஸ்சி முடிச்சுட்டு வந்திருக்கேன், செகண்ட் டிகிரி. குட். அப்போ நல்லா படிப்பீங்க. ஆமா அசோக். சலீம். இஸ் தேர் எனி ப்ராப்ளம்? நதிங் சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். என் பேர் சலீம், ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட், ராமநாதபுரத்துல இருந்து வந்திருக்கேன். சரி. காலேஜ் ஹாஸ்டல்ல சீட் கிடைக்கல சார். அப்ளிகேஷன் கொடுத்துருக்கியா? கொடுத்துருக்கேன் சார். லேட் அட்மிஷனா? ஆமாம் சார். ரூம்ஸ் எல்லாம் ஃபுல்லாகிடுச்சு. மூணு மாதம் பொறுத்து இந்த பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் செமஸ்டர் முடிஞ்சு வெக்கேட் பண்ணுவாங்க. அப்போ வந்து பாரு ப்ளீஸ் சார். சரி. தேங்க்யூ சார். ஆ பஞ்சர் அண்ணா, அசோக் பேசுகிறேண்ணா. கார் டயர் பஞ்சர். காலேஜில் இருக்கேன். இன்னும் ஒன் ஹவர் ஆகுமா? கொஞ்சம் சீக்கிரம் வர ட்ரை பண்ணுங்கண்ணா. முதல்ல இவனை மாற்றணும். ஸ்டெப்னி டூல்ஸ்லாம் இருக்கா? கார் டயர்லாம் மாற்ற தெரியுமா? தெரியும். நீ தான் அசோக்கா? நான் பெரிய பர்ப்பா? நீ நானா? காலேஜ்குள்ள வந்து ரெண்டு நாள் ஆகல. எந்த தைரியத்தில் நான் சீனியர் பண்ண ராகிங் பண்ண? நான் சீனியர் பண்ண டீஸ் பண்ணனா? சாரி சார், நீங்க ஆள் மாதிரி கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். அசோக் நீ தானே? அசோக்கா யார்? நானா? ஏய் அசோக், நீயா? நீ அசோக்கா? என்கிட்ட சலீம்னு சொன்ன? நா திமுரா? என்னடா லுக்கு விடுற? நக்கலா? ஏய் யாருடா அசோக்? சாரி சார், இதை விளையாட்டா பண்ணிட்டான். தப்புதான், மன்னிச்சிருங்க. மன்னிச்சிருவா? ரெண்டு பேர் விளையாடுறீங்களா? அட்டிங்க. அதான் சாரி சொன்னேன்ல. அப்புறம் என்ன? கை வச்சிட்டேன்ல, பாத்துக்கிறேன். ஒன்ன விடமாட்டேன். அப்புறம் சலீம், ஒரு நிமிஷம் வந்துடுறேன். என்ன மறுபடியும் ராகிங்கா? சரியாயிடுமா? வேற என்ன பண்ணுங்கற? காஃபி ஆஃபர் பண்ண. தேங்க்ஸ். ரொம்ப தைரியம் தான் உனக்கு. பேர் என்ன? அசோக். சீனியர்னு கூட பயப்படாம பார்த்தோனியும் பிளே பண்ற, அழகா இருக்கேங்கிற. உண்மையா தானே சொன்ன? நாங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் பர்சனலா பேசணும். நீங்க அப்ப நீயே அவளை டிராப் பண்ணிடு. ரேகா இரு, நானும் வரேன். அசோக் என்ன விளையாடுறியா? அவளை விட்டா நான் நடந்துதான் போகணும். ரொம்ப சந்தோஷம். அவ போட்டும், நான் உன்னை டிராப் பண்றேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், பேக் கொடு, டைம் ஆச்சு. ஓகே, நான் விளையாடல, சீரியஸா தான் சொல்றேன். என் ஃப்ரெண்ட்ஷிப் ஓகேனா என் கூட வா. இல்ல
இந்தா இப்போவே குட் பை சொல்லிட்டு போயிடலாம். பாய் சொல்லு. பாப்பா. பாய் அசோக். வேலைக்கு சேர்ந்து ஒரு மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள அட்வான்ஸா? கொஞ்சம் அர்ஜென்ட் சார். அந்த கார்னர் டேபிள் அட்டன் பண்ணுங்க. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சலீம். நீ இங்க வேலை செய்யறியா? எஸ் சார், பார்ட் டைம் ஜாப் பண்றேன். வீட்டுல கொஞ்சம் கஷ்டம், அதான் என் செலவு நானே பாத்துக்கலாம்னு. அதுக்கு உன் படிப்புக்கு சம்பந்தமான வேலையா ஏதாவது பண்ணலாமே? அப்படி ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க சார், பண்றேன் சார். குட். என்னோட ரீசர்ச்சுக்கு சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க, புக்ஸ் ரெஃபர் பண்ண வேண்டியிருக்கோம். நீ வாய. தேங்க்யூ சார். வெல்கம். தேங்க்யூ. போயிடலாம். அசோக், நான் வேணா பஸ்ல போய்க்கிறேன். என்ன விளையாடுறியா? இரு வந்துடுறேன். அசோக், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஏன் என்ன அவாய்ட் பண்ற? அதான் எல்லாம் தெளிவா சொல்லிட்டேன்ல, இனிமே என்ன இருக்கு பேச? நீயா வந்து பழகின, பிடிச்சிருக்குன்னு சொன்ன, இப்ப திடீர்னு ஏன் பிடிக்காம போச்சு? நீ என்ன லவ் பண்றேன்னு சொன்னது எனக்கு பிடிக்கல, உன் கூட பழகினது உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னதெல்லாம் நிஜம். அதுக்காக லவ் பண்றதெல்லாம் அர்த்தம் கிடையாது. நான் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியா தான் மூவ் பண்ண, அதை நீ இவ்வளவு சீரியஸா எடுத்துப்பேன்னு அதை பாக்கல. இல்ல, நீ ஏதேதோ சொல்லி என்ன குழப்பற, நான் தான் தப்பா? அம்மா, நீ தான் குழம்பி போயிருக்க, புரிஞ்சுக்கோ. நம்ம வயசை யோசிச்சு பாரு, நீ என்கிட்ட பேசின மாதிரி வெளியில யாருக்கிட்டயாவது போய் நான் லவ் பண்றதெல்லாம் சொல்லி தொலைச்சிடாத, சிரிச்சிருவாங்க. இதை இதோட விட்டுரு. போயிட்டலா? போயிட்டா. சரியான லூசுடாவ, சீக்கிரமா எஸ்கேப் ஆயிடலாம். நான் ஏதோ ஜாலியா ஊர் சுத்த கம்பெனி கொடுப்பான்னு பார்த்தா லவ் பண்றானா? அப்படி பார்த்தா ஊர்ல இருக்க எல்லா புண்ணியம் தான் நான் லவ் பண்ணும். தம்பி, ஃபர்ஸ்ட் இயர்ல சலீம் என்ற பையன் தெரியுமா உங்களுக்கு? இல்ல சார், தெரியாது. சலீம், என்ன யார் கேட்டாலும் பாத்ரூம்ல இருக்கேன்னு சொல்லிடு. எங்க அப்பாவா தான் இருக்கும் பாரு. சார், நான் அசோக் ஃப்ரெண்ட் சலீம் பேசுறேன் சார். அசோக் பாத்ரூம்ல இருக்கான் சார். மொபைல் சார்ஜ் எல்லாம் ஆஃப் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் சார். சரி சார், சரி சொல்லிடுறேன் சார். தேங்க்யூ. யாரு? அப்பா தானே? ஆமா. சிங்கப்பூர் போறேன், வீட்டுக்கு வந்துட்டு போக டைம் இருக்காது, அவனை ஏர்போர்ட் வர சொல்லு. அதானே காலையில இருந்து 10 தடவை சொல்லிட்டாரு. நாளைக்கு ஆஃப்டர்நூன் வரறா. நாளைக்கா? அப்போ ஃபார்ம் ஹவுஸ்க்கு மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆ ரூபா, சொல்ல மறந்துட்டேனே, நாளைக்கு ஈவினிங் சுரேஷோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு போறோம், நீயும் வர. ஆளை விடுங்கப்பா, நான் வரல. உன்னோட பர்த்டே பார்ட்டி முடிச்சு வீட்டுக்கு லேட்டா போனதுக்கே வீட்ல செம்ம ரைடு, இதுல ஃபார்ம் ஹவுஸ் வரியா? சான்ஸே இல்ல. கம் ஆன் ரூபா, 2 டேஸ் தான். என்ன விளையாடுறியா? ப்ளீஸ் அசோக், சொன்னா புரிஞ்சுக்கோ. ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே, டைம் ஆயிடுச்சு, வீட்டில இருந்து போன் வந்துருச்சு. ஷோரா நீ ஃபார்ம் ஹவுஸ் வரலையா? நோ. ஓகே சலீம், பாய். பாய் சுரேஷ், சீ யூ. சலீம், இதையும் கழுவி வச்சிரு. ஏய், ரூபா வரலன்னா ரோஸ்லினி மீராவையும் கூட்டு போலாமா? சலீம், கரெக்ட் விடுறா. சலீம், இந்த வீக்கெண்ட் பாண்டிச்சேரி போறோம், நீ வரியா? இல்ல அசோக், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்க போயிட்டு வாங்க. சலீம், உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. சலீமோட அப்பா. உள்ள வாங்க சார். சலீம், நல்லா இருக்கேப்பா. என்ன சலீம், தகச்சு போய் நிக்கிற, ஷாக்கா இருக்கா? இல்ல பாப்பா, உங்களை இப்போ எதிர்பார்க்கல. அதான், சாரி அசோக், எங்க அப்பா வரது எனக்கே தெரியாது. அதுக்கு என்ன, உட்காருங்க. நான் அசோக். ஹாய், இது சுரேஷ். ஹாய், ஐ அம் சலீம் டாட். அசோக், நான் அப்பா கூட கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன்.
ஆல் ஒரிஜினல் டீ குட். யா. சுரேஷ், இந்த ஏசி ஒர்க் பண்ணுமா? ஆ. போயிட்டு வந்துடுறேன். சுரேஷ், நெக்ஸ்ட் டைம் டின்னர் சாப்பிட்டே பேசுவோம். பாய் சுரேஷ். பாய் அசோக். பாய். சி யூ. பாய். கோளரான குடும்பமா இருக்கும் போல. அவ்வளவு தூரம் ஊர்ல இருந்து வர ஆளு வரேன்னு ஒரு போன் கூட பண்ணாம வந்து நிப்பான். எதுக்கு வந்த இப்போ? என்ன செலிம் இப்படி கேட்ட? நடிப்புனால அப்பப்போ வந்து போனாதானே கரெக்டா இருக்கும். போப்பா, உனக்கு விவரமே பத்தல. அடிச்சே சாவடிச்சிருவேன். என்ன வேணும் உனக்கு? ரொம்ப வேணாம், ஒரு 5000 ரூபாய் பணம் கொடுத்துரு. இனிமேல் உன் பக்கமே வரமாட்டேன். நீ குடிக்கல? என்கிட்ட பணம் எல்லாம் கிடையாது. சீக்கிரம் குடிச்சு கிளம்பு, இனி நான் உனக்கு பார்க்கவே கூடாது. இப்படி சொன்னா எப்படிப்பா? உங்ககிட்ட இல்லைனா வேற யார்ட்டும் ஏற்பாடு பண்ணு. அவளுக்கு வீட்டுல நீ காலேஜ்ல பெரிய நீ அந்த ஹீரோ சீன் எல்லாம் இங்க காட்டுறா. ஸ்க்ரூ டிரைவரை தூக்கி வயதுல வச்சா பெரிய நீ என்னடா மறைக்கிற? காலேஜ் சைலண்டா போனா பயந்துட்டேன் நினைச்சிட்டியா? ஐயோ வேலை கேட்க ஒரே காலேஜ் பாரு. பண்ண மாட்டேன் சொல்லுங்க.